வேகமாக பாடல்களை எழுதுவதில் கை தேர்ந்த கவிஞர்கள் என பெயர் பெற்றவர்கள் ஒரு சிலரே சினிமா துறையில் இருந்தார்கள். அந்த வரிசையில் கவிஞர் ஆலங்குடி சோமு புரட்சி தலைவர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் பாட்டு எழுத அழைக்கப்பட்டிருந்தார். படத்தின் இயக்குனர் சாணக்கியா பாடலுக்கான தேவையை விளக்கியவுடனே 7 நிமிடத்தில் ஒரு பாடலை எழுதி கொடுத்தாராம். அப்பாடல்தான் கண்களும் காவடி சிந்தாகட்டும் காளையர் நெஞ்சத்தை பந்தாடட்டும் என்ற பாடல். காளையர் நெஞ்சத்தை பந்தாடட்டும்.